ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனக்கு சேனல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ஃபஸ்ட் ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 ரெண்டு டீமுக்குமே வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஎஸ்கேக்கு வந்து பார்க்கலாம். சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரஜேன் ரவீந்திரா, மொயின் அலி, சிவம் துபே, டேரல் மிச்சல் இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்து ப்ரொமோட் ஆகியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் ப்ளஸ் ஓப்பனிங் வந்து பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் பிளேயரில் பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, மொயின் அலி, அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆர்டரில் வந்து வர்றாங்க. சிவம் துபே பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கார். அவர் ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயிங் லெவனில் வந்து இருந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா வந்து உள்ளே வராரு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி சொல்லவே வேண்டாம். அவர் பார்த்திங்கன்னா தாய்லாந்து ஓரளவுக்கு நல்லா விளாண்டு கொடுப்பார். பவுலிங்கில் பார்த்திங்கன்னா தீபக் சஹர், சர்துல் தாக்கூர், மகேஷ் தீக்ஷனா, அப்புறம் முகேஷ் சௌதாரி இவங்க பார்த்திங்கன்னா பவுலிங்கில் வராங்க. பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயரில் மகேஷ் தீக்ஷனா வராது, சிலங்கன் ஸ்பின் பவுலர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபக் சஹர் ஸ்பின் பவுலருக்கு வந்து அவர் யூஸ் ஆகார். அதுக்கப்புறம் விக்கெட் பிரேக் த்ரூ கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா சர்துல் தாக்கூர் வந்து ஒரு நல்ல பவுலராக வந்து ஃபேஸ் பவுலராக வந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகேஷ் சௌதாரி ஓரளவுக்கு நல்லாவே ஃபேஸ் போடுவார். அவர் ஓரளவுக்கு வந்து தீபக் சஹருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பார் ஓப்பனிங் ஸ்பெல்லில். ஸ்பின்னுக்கு பார்த்திங்கன்னா மொயின் அலி வந்து இருக்கார். மொயின் அலி பார்த்திங்கன்னா அவரும் ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் ஜடேஜா கூட. அதுக்கப்புறம் மகேஷ் தீக்ஷனா வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுவார். இந்த லெவன் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த ப்ராபபிள் லெவன் வந்து இருக்குது. சிஎஸ்கேயில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கேப்டன் பார்த்திங்கன்னா மகேந்திர சிங் டோனி வந்து ஸ்டெப் டவுன் ஆகியிருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்திங்கன்னா கேப்டனாக வந்து உள்ளே வராரு. அவருடைய ஃபஸ்ட்டு மேட்ச் கேப்டன் இந்த சீசனில். இந்த கேப்டன்ஷிப் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெண்டு பிளேயர் வந்து உள்ளே எடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆப்போனண்டாக வரப்போகிற ஆர்சிபி பிளேயிங் லெவனை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்சிபி வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆர்சிபியில் பார்த்திங்க அப்படின்னா கேப்டனாக வந்து ஃபார் டூ ப்ளஸிஸ் வந்திருக்காரு. ஆர்சிபி ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவனில் பேட்டிங் ஆர்டரில் பார்த்திங்க அப்படின்னா யார் யார் வராங்கன்னா ஃபார் டூ ப்ளஸிஸ், விராட் கோலி, ரஜத் பட்டிதார், கிளான் மேக்ஸ்வெல் இவங்கெல்லாம் வராங்க. மகிமல் லோம்ரார் வராரு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் வராங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பிளேயரான கேமரான் கிரீன் வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்தி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பேட்டிங் விளாடுவார். அவரும் பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் உள்ள வர்றாரு. மொத்தமாக பார்த்திங்கன்னா பேட்டிங்லேயே உங்களுக்கு வந்து ஏழு பேர் வந்து வராங்க. ஃபஸ்ட்டு ஆர்டரில் பார்த்திங்கன்னா ஏழு பேர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங்கில் வராங்க. இல்லை பிளேயிங் லெவனில் ஃபார் டூ ப்ளஸ் இஸ் ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஓப்பனிங் வந்து அமைச்சு கொடுப்பாரு விராட் கோலியோட சேர்ந்து. விராட் கோலி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயராக வந்து இருக்கார் ஆர்சிபிக்கு. அதுக்கப்புறம் ஒன் டவுனில் பார்த்திங்க அப்படின்னா ரஜதத் பட்டிதார் வராரு. கிளான் மேக்ஸ்வெல் வந்து ஓரளவுக்கு நல்லா விளாண்டு கொடுப்பாரு. டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் பார்த்திங்கன்னா கிளான் மேக்ஸ்வெல் நல்லாவே ஃபார்மில் இருக்கார். இன்ஃபார்மில் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனாக வந்து கிளான் மேக்ஸ்வெல் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஹிபால் லோம்ரார் வந்து இருக்கார். கேமரான் கிரீன் கடைசியாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய சீரீஸில் நல்லா விளாண்டுருந்தார். அவர் ஓரளவுக்கு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் தான். தினேஷ் கார்த்திக் சொல்லவே வேண்டாம், மேட்ச் குறிஷியல் டைமில் நல்லா விளாண்டு கொடுப்பாரு. அவர் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பேட்ஸ்மேனாக வந்து ஆர்சிபிக்கு வந்து இருக்காரு பிளேயிங் லெவனில். பவுலிங் ஆர்டரில் பார்த்திங்க அப்படின்னா கரண் சர்மா வராரு. கரண் சர்மா ஓரளவுக்கு நல்லா ஸ்பின் பவுலர், அவர் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அப்புறம் லூக்கி ஃபெர்க்யூசன் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பவுலர், அது ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி போடுற ஒரு பவுலர் பார்த்திங்கன்னா பிளேயிங் லெவனில் வந்து இருக்கார் ஆர்சிபியில். அவர் ஓரளவுக்கு நல்லா போடுவார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முகமது சிராஜ் சொல்லவே வேண்டாம், நல்லா ஸ்விங் பண்ணுவார், சேம் ஃபேஸ் பவுலராக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகாஸ்தீப் கடைசியாக பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருந்தார். ஓப்பனிங் டெஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா மூணு விக்கெட் எடுத்திருந்தார். டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்லேயும் ஓரளவுக்கு நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர். அவருடைய எஃபோர்ட் பார்த்திங்கன்னா இந்த பிளேயிங் லெவனில் நல்லாவே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் பார்த்திங்கன்னா ஆர்சிபியும் வச்சுருக்காங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பவுலிங்லேயும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிஃபெண்டிங் சாம்பியன் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபிக்கு எதிராக ஃபஸ்ட் மேட்ச் வந்து 2024 ஐபிஎல் நடக்க போது. இந்த மேட்ச் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ரிசல்ட் கிடைக்க போதுன்ட்டு. ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 ரெண்டு டீமுக்கே வந்து பார்த்தோம். மேட்ச் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.